ஆனால் இந்த பாலாஜிங்கிற குதிரைக்கு ஒரு கடிவாளம் வந்து நம்ம சரவணன் தான், டைரக்டர் சரவணன் தான். ஏன்னா இவர் டைரக்ட் பண்ணிலேயே வந்து பயங்கர அழுகிற சீன். ஊர்வசி மேடம் கிட்ட சொன்ன அந்த குழந்தை எடுத்துட்டு, குழந்தை பிறந்தோன்னு எடுத்துட்டாருன்னா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், அழுங்க சார் அழுங்க சார், ஐயோ பத்தில் சார் இன்னும் கொஞ்சம் அழுங்க சார், இன்னும் கொஞ்சம் அழுங்க சார், அழுகு, ஐயோ ரொம்ப அழுகிறீங்க சார், கொஞ்சம் குறைச்சிங்க சார், இதுக்கு மேலே அழுக வேண்டாம் சார், கட்டு சார் நல்லா வந்துருச்சு சார், விட்டுருங்க சார். இப்படி ஒருத்தர் டைரக்ட் பண்ண, எப்படி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட்னா நல்லா இப்படி எல்லாம் டைரக்ட் பண்ணுறாரு. அது மாதிரி வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா பேர் பேசுன மாதிரி அவருக்கு வந்து ஆடியன்ஸுடைய பல்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு. இந்த படத்தினுடைய கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே பெரிய யூத் கேங்கு. ஊர்வசி மேடத்தினுடைய அந்த மெமரி பவரை சொல்லணும். நான் இந்த அந்த பாப்பா பாட்டு, நான் அந்த பாட்டை பார்த்தப்போ ஆட்டடா இப்படி ஒரு லைனா, அடடா இப்படி ஒரு லிரிக்ஸா, இது யாரையே எழுத முடியும், பா விஜயனால் தான் எழுத முடியும், எழுத முடியும். இப்போ திருப்பி பேசுனா பூரா மறந்துட்டேன். ஆனால் அவங்க நீங்கள் என்றைக்கோ எழுதின ஒரு பாட்டை மைண்டில் வச்சுட்டு அப்படியே சொல்கிறாங்க பாருங்க. இப்போ அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய மெமரி பவர். அவங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் சேர்த்து கரைச்சி கொடுத்து வைப்பாங்க. ஊர்வசி மேடம் அப்படி அவங்க அவங்க வந்து இந்தியன் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். உண்மையாக தான் இவ்வளவு வெரைட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு எக்ஸ்பிரஷன் வராது. இப்படி ஒரு பிரமாதமான டீம் நம்ம ஐஸ்வரி கணேசன் சார். அவருக்கு வந்து அவங்க அப்பா கூட நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் நடிச்சுக்கிறேன், காதலித்துப்பாருன்னு ஒரு படம், ஐஸ்வரி வேரன் சார் கூட நான் நடிச்சுக்கிறேன். நான் ஒரு ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் படம் நடித்தேன், அதில் அப்பா கூட நடித்த ஒரு படம். அப்படி ஒருத்தருடைய சப்போர்ட்டில் இந்த படம் வருது. என்னுடைய டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் சார், சுந்தர்சி, ரவிக்குமார் சார் எல்லாம் பாராட்டிட்டு நல்ல வேலை அனுப்பிச்சிட்டீங்க. லெட் நான் அவங்கள பற்றி பேசி அதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும். பெருசாயிருக்கும், ஃபங்க்ஷன் பெருசாயிரும். ஸோ இப்படி ஒரு இந்த படம் வந்து நான் சுயநலமாக இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு வாழ்த்துறேன். டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும். அப்போ தான் அந்த 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 நல்ல அப்பாவாக இருக்கிற சத்யராஜ் கொஞ்சம் வெளியே வர முடியும். இல்லாட்டி இந்த நல்ல அப்பாவை நடிக்கிற மாதிரி போரான விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல அப்பா என்ன செய்ய முடியும் வெளியே வரணும்? ஏன்னா வந்து இன்னொரு சத்யராஜ் இருக்கிறாப்புல, அதிபயங்கரமான வில்லன் சத்யராஜ். அவர் நல்ல ஒரு சூப்பர் வில்லன் கேரக்டர் கொடுத்தா வந்தா நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படி ஒரு வில்லன் வரல, வில்லன் கேரக்டர் வரல, வந்தா நடிச்சிருவோம். அதனால இந்த படம் வந்து எல்லா வகையிலையும் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் ராகுல், நம்ம விக்கி ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரை பற்றி சொன்னோம். என்ன சொன்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு உடனே வந்து அவ்வளோ ஒரு ஒரு படம் ஸ்மூத்தாக நடக்கணும்னா நம்ம ஸ்டேஜில் மறந்துடுவோம். ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுறது. அது மாதிரி இந்த எல்லாத்த பற்றி பேசிட்டீங்கல்ல, போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ 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 வெரி மச். நான் இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி நல்லா கை தட்டிடலாம். அதான் அவள் தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் பேசினா இதோட முடிஞ்சிடும். பட் ஆனால் ஊர்வசி மேம் வந்து உரிமையாக எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு பழக்கம் இருக்குது. பட் ஆனால் தூரத்தேந்து ஒரு பிம்பமாக பார்த்த ஒரு மனிதரை, ஒரு 40 நாள் ஒரு டிரெக்டராக எங்களால் வந்து ரெண்டு பேராலையும் இயக்க முடிஞ்சுது. அதுவும் வந்து இந்தியா சினிமாவோட, இந்தியன் சினிமாவோட ஒரு லெஜெண்ட் நீங்கள். பட் ஆனால் ஒரு குழந்த மாதிரி தான் எங்ககிட்ட வந்தார். என்றைக்குமே வந்து நம்ம சொன்னதை தாண்டி வேறு எதுவுமே பண்ண மாட்டார். காலையில் 7 மணினா 6:30 இருப்பார், அண்ட் சாயங்காலம் 6:30. அண்ட் இன்றைக்கும் ஆடியோ லான்ச்சில் என்ன பண்ணுன்றதுக்கு 5 வாட்டி காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டார். ஒரு பாயிண்டில் வந்து சார் எதுவும் பண்ணுவோம் சார், பேசினா போதும் அப்படின்னு சொன்னால் கூட திருப்பி வந்து பாலாஜி பேசுறதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு அதில் ஒரு 2 ரவுண்டு கேட்பார். அவ்வளோ ஆர்வமாக அண்ட் எங்களுக்கு அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, சினிமாவை பற்றியும் சரி லைஃப் பற்றியும் சரி, உங்கள் கூட இருந்த ப்ரெசன்ஸ். அண்ட் கடைசியில் டப்பிங் பண்ணிவிட்டு என்னோட கெரியரில் முக்கியமான படத்தில் இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது தான் நாங்கள் நல்ல வேலை பண்ணியிருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கிறோம். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த எப்போ பாரு ஊர் பெரியவராக நடிக்கிற சத்யராஜா, பழையபடி எல்லாம் பண்ணுற சத்யராஜா இந்த படம் மாற்றிச்சுன்னா வில் பி வெரி ஹாப்பி. சத்யராஜை மீட்ட சுந்தர பாண்டியன் இவர் தான்.